இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க. மேஷ ராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம். ஒரு சில காரியம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட உங்களுக்கு சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. அது மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான விஷயம். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த காரியங்கள் வெற்றியாகும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய பேச்சுக்கும் சொல்லுக்கும் வடிவத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் நீங்க பலன் கொடுக்கக்கூடிய நல்ல நாள். விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளுங்க. சில நேரம் பார்த்துட்டேன்னா நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கும். அன்பானவர்களை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். சில நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருக்கும்போது 1000 தடங்கள் திருஷ்டிகள் வரும்ல, அதெல்லாம் வரதான் செய்யும். அதையும் தாண்டி போவீங்க. விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. பொலிட்டீஷியனா இருந்துருக்கிறவளுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. ஜவராசி என்பர்களே, போட்டி போட்டு பல காரியத்தை பண்ணுவேல் அனுகூல்யம் கூடி வரும். ஆனா சில தடைகள் நம்மளையும் மீறி இருக்கும்போது என்ன பண்றோம்னு தெரியாது. சில விஷயங்கள் சக்சஸ் ஆகும், சில விஷயங்கள் தடைகள் ஆகும். இருப்பினும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். இன்றைய தினத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல, நல்ல நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். ஒரு விஷயம் தடையா எடுத்து இன்னொரு நோக்கி நீங்க பிரயாணம் பண்ணுவேல் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆனா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பவர்களுக்கு புதிய வியாபாரம் கை கொடுக்கும். இரும்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் பண்ணும்போது கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, போட்டி போட்டு ஒரு காரியத்தை பண்ணுவேல் அனுகூல்யம் கூடி வரும். தனம் தரும் கல்வி தரும்னு சொல்லுவா, பண வரவுகள் கூடி வரும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம், செலவுக்குண்டான விஷயத்தை இறைவன் கொடுத்துடுவார். அப்பா 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 அது போதும், எனக்கு தப்பிச்சிடமே அப்படின்னு ஒரு சந்தோஷங்கள் கொடு. வீடு வாஸ்து ரீதியா பண்ணிக்கிறது, வீட்டுல ஹோமங்கள் பண்ணிக்கிறது, வீட்டுல பல நல்ல விசேஷங்கள், சீமந்த கல்யாணம் போன்ற விஷயங்களை பத்தி இன்னைக்கு பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கல்யாண காரியம் எதிர்பார்த்துட்டு இருக்கலா, அனுகூல்யம் கூடி வருங்க. இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. கடகராசி நேயர்களே, லாபங்கள் வந்து குவியக்கூடிய நல்ல நாள். சில முக்கியமான விஷயத்தை வெளியிலேயே சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளேயே வச்சு அதை சக்சஸ் பண்ணணும்னு பேர். ஒரு சில காரியங்கள் இவா மட்டும் எப்படி ஜெயிச்சுட்டே போறா, நம்ம ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஏதாவது பண்ணணும் 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 பண்ணணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். விடை கிடைக்கும். உங்களுடைய முயற்சியில நீங்க விடாது இருங்க. நிச்சயம் வெற்றி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில முக்கியமான விருந்துகள்ல, முக்கியமான விஷயங்கள்ல, முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினத்துல உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்த ஒரு காரியம் இன்னைக்கு அதுல தெளிவு பெறும், நடக்கும் நடக்காதுங்கிறது தெளிவு பெறும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும். சில காரியங்கள்ல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா பல பேர் உங்களை குழப்பி விட்டுடுவா, அதையும் தாண்டி முயற்சி பண்ணுவேல் நல்ல பலன்கள். ரைஸ் மில் வச்சுட்டு இருக்குவா, அரிசி சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவா, மளிகை கடை வச்சுட்டு இருக்கா, மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, கேமரா சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கா, ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் கத்துட்டு இருக்கிறவாளுக்கு, அதே மாதிரி மில்லு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதா இருக்கும். பண வரவுகள் தேடி வரும். சில காரியத்தினால காலை வேலைகள்ல கருத்து வேறுபாடுகள் குடும்பத்திற்கும் கொஞ்ச நேரத்துல அது மாறிடும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நிறைவான நாள். நல்ல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் உண்டு. சில நேரம் இது நடக்காதன்னு உங்களுக்கே நம்பிக்கை இருக்காது, ஆனா கண்டிப்பா கவலைப்படாதீங்க, அந்த காரியங்கள் வெற்றி பெறும். கனவுகள் பலிதமாகும். சில விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள், நிறைய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். வியாபாரத்துல அனுகூல்யமாகும். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. ரொம்ப வயசானவாள கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துலாராசி அன்பர்களே, கோபத்துல செய்யக்கூடிய காரியம் எதுவுமே அதாவது கொஞ்சம் மாறுதல்களை கொடுக்கும்னு சொல்லுவா. பதறாத காரியம் செதறாது, பதறி காரியத்தை பண்ணாதீங்க, சிதறாம அந்த காரியங்கள் வெற்றியாகும். விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். நன்மையான நண்பர்கள் உங்களுக்கு நல்லதே செய்வா, ஆனா அவங்ககிட்டயும் பகிச்சுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா கோபம் எல்லா பக்கத்திலயும் இருக்கப்படாது இல்லையா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சில காரியத்தை பண்ணிட்டேன்னா அந்த காரியத்துல அனுகூல்யம் பிறக்கக்கூடியதா இருக்கும். வியாபார விஷயத்துல கையெழுத்து போடுறது, செக்ல கையெழுத்து போடுறது, முக்கியமான விஷயத்துல கையெழுத்து போடும்போது பெரியவர்களை வைத்து கொண்டு அந்த காரியத்தை பண்ணலன்னா நல்ல பலன்கள் கூடி வரும். சகோதர சகோதரிகள் ரொம்ப நாளா பேசாத இருந்தவா, தாய் தந்தையர் பேசாத இருந்தவா,
திருப்பி உங்ககிட்ட பேசுவா. நீங்க அவட்ட பேசுவீல். ரொம்ப நாள் பேசாத நபர்கிட்ட திருப்பி பேசும்போது மன திருப்தியும் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு. அமோக பலன்களை தரும் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, பயம், இந்த பயம் தான் ஒரு மனுஷனுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லுவா. பயப்படாத எந்த காரியத்தையும் பண்ணுங்க. எல்லா விஷயங்களும் பைரவர் பார்த்துப்பார். எல்லா விஷயத்தையும் இறைவன் பார்த்துப்பார். நான் அவட்ட ஒப்படைச்சிட்டேன், நான் எதுக்கு பயப்படணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துட்டா எதுலேயுமே உங்களுக்கு பயம் வேண்டியதில்லை. அது மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் முயற்சி எடுத்து தடுமாறினா கூட உங்களுக்குன்னு ஒரு நுணுக்கமான செயல்பாடுகள் அதில் வெற்றி கொள்வீங்க. எல்லாத்தையும் தெரிந்து கொள்றதுல ஆர்வம் நிறையா இருந்துருக்கும். குடும்பத்தில் இருக்க சின்ன பிரச்சனை, இவாளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, இவாளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, அப்பா 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 அப்பான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இல்லையா, அது தானாக விடுங்கோ. நிச்சயம் அந்த காரியம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருந்துருக்கும். கொஞ்ச நேரத்தில் அது என்னமோ ஒன்றுமே பிரச்சனையே இல்லாத மாதிரி ஆகிடும். அது மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயங்களில் வியாபாரத்தில் தடங்களானது உங்களுக்கு வெற்றி பெறும். அது கொஞ்ச நாள் பொறுக்கணும், அவ்வளோதான். விருச்சிகராசி என்பவர்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. தனு ராசி என்பவர்களே, போட்டி போடுற காரியம் வெற்றியாகும். இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கூடவே இருந்துடும். சில நேரம் இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு என்னடாது நாளே ஓடலையே நினச்சிட்டு இருப்பா. ஒன்றும் கவலைப்படாது. மத்தியானத்துக்கு மேலே அந்த காரியங்கள்லாம் சரியும். பூரோட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பண வரவுகளும், உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அருமையான யோசனையும், யோசனையின் மூலமாக அனுகூல்யமும் பிறக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினத்தில் பண வரவுகள் கூடி வரும். புதுசாக ஏதாவது பண்ணணுங்கிற எண்ணம் நேற்று இன்னைக்கு நாளைக்கு கடந்த காலம் இப்பத்து காலம் அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் ப்ளஸ்ஸும் மைனஸும் ரெண்டுமே இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் தனுராசி என்பவர்களுக்கு தெய்வ பக்தி கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 என பல வர்ணனிடம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, நிறைய விஷயங்கள்ல எது நடக்குதோ அது நன்மைக்கே அப்படிங்கிறத எடுத்துப்பேன். ஆனால் பெருசா எதுவுமே தெரியாது. நிறைய எல்லா காரியத்தையும் நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் கூடி வரும். புதிய ப்ராஜெக்ட்ல செயல்படும். திருமண காரியங்கள் பேசின்னு இருந்தது தடங்கள்லாம் போயிடும். நன்மைகள் கூடுவோம். நிறைய விசேஷங்களை பத்தி எப்ப வைக்கிறது இப்ப வைக்கிறது அப்ப வைக்கிறதுன்னு உட்காந்து பேசுவேன். இனி வரக்கூடிய 4 வருஷத்துல என்ன நடக்க போறது, என்ன பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம், தொழில என்ன பண்ணலாம், இந்த மாதிரி உட்காந்து அழகா பேசுவேன். கார்பரேட்ல வேலை பண்ணிட்டு இருக்கோம், ஐடியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் கூடும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. மகரராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, உயர்வான சிந்தனைகள். முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க. அவங்க கொடுக்கக்கூடிய சில வார்த்தையும் உங்களுக்கு பெரிய மன உறுதியும் மன திருப்தியும் தரும். நல்ல மனிதர்கள் உங்களை சந்திப்பீங்க. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தாருக்கு வேலையான உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. மருத்துவ சிகிச்சையின் மூலமா ரொம்ப பயனளிக்காத விஷயங்களா திடீர்னு மிராக்கலா பல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்துல பட்டடத்திலே படும்னு சொல்லுவா. ரொம்ப விஷயத்துல ரொம்ப வெயிட் தூக்குறது, முடியாத காரியத்தை பண்றது தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ணனிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. கும்பராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மீனராசி என்பவர்களே, பலன்கள் உண்டு, பண வரவுகள் உண்டு, லாபம் உண்டு, நஷ்டம் உண்டு, எல்லாத்துமே சரிசமமா பார்த்துட்டு நடக்குதுன்னா நடக்கும், நடக்காடினா நடக்கட்ட அப்படின்னு பார்த்து எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். கொஞ்சம் பேச்சுல யதார்த்தமா கோபமா பேசு, அதை தவிர்த்துக்கிறது நல்லது. எல்லாத்தையும் பார்த்து கவனிப்பல். பிறருடைய சந்தோஷம் உங்க சந்தோஷமா எடுத்துப்பல், அது நல்லதுக்கு. நிறைய நல்லபடியான காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாகும். பிரத்யேக பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அரசியல் ரீதியா இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.